வணக்கம் நண்பர்களே. தமிழக பள்ளிகளில் வாரத்தில் 6 நாட்கள் சத்துணவு வழங்கப்படும் அரசு அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி 5 நாள் தான் கொடுத்துட்ருந்தாங்க, சனிக்கிழமை கொடுக்காம இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் கொடுக்க போகிறாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வாரத்தில் 6 நாட்களுக்கு சத்துணவு வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது கல்வித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் செயல்படாமல் இருந்தது. தற்போது தளர்வுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு 6 அரை நாட்கள் செயல்படும் என அரசு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் 5 நாட்களுக்கு மட்டுமே சத்துணவு வழங்கப்பட்டது. தற்போது 6 வேலை நாட்கள் என்பதால் சத்துணவும் மாணவர்களுக்கு 6 நாட்களும் வழங்கப்படும். இந்த திட்டமானது மறு உத்தரவு வரும் வரை செயல்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு மாணவர்களும் 735 கலோரியும் 23 கிராம் புரோட்டீனும் கிடைக்கும். முதல் கட்டமாக 16,000 பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று காலங்களில் தளர்வு அறிவிக்கப்பட்ட பின் மழலையர் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 3 கிலோ அரிசி, 1 கிலோ 250 கிலோ பருப்பு மற்றும் முட்டைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.